ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா டேக்கோஸ் தாங்க. டேக்கோஸ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வெளியில் போய் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாங்க. சரி வாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீஸ் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்துருக்கிறேன் நான். ஒரு அஞ்சாறுனா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தக்க நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கூட வந்து பேக்கிங் பவுடர், ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய், குக்கிங் ஆயில் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பினஞ்சி வச்சுருங்க. கொஞ்சம் பினஞ்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா இழுத்து இழுத்து நல்லா பினஞ்சி மாவு நல்லா சாஃப்டாக நீங்கள் கொண்டு வரணும். அப்புறம் ஃபைனலாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ அதுக்கடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு அதில் வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆறு போட்டிருப்பேன் ஆறு போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதை மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கீங்க. அது கூட பெரிய நாலு பொட்டேட்டோ வந்து பெரிய சைஸ் எடுத்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ண பொட்டேட்டோ தான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கான நீங்கள் காரம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினப்புறம் கடைசியில் கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதை எனக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக இந்த பொட்டேட்டோவில் வந்து உப்பு இருக்கணும் இல்லையா, அதுக்காக அதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மாவு நல்லா பினைஞ்சு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து மாவு வந்து தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு ஃபுல்லாக வேகணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் தோசைக்கல்லில் போட்டு நான் எடுத்து இப்போ வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ கெச்சப் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் அது வந்து இதில் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். சென்டரில் வச்சாச்சுங்க. இப்போ நம்மகிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா சீஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சீஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான டேக்கோஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதேமாதிரி நான் நாளெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க, கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கல் சூடானோடனே நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மைதா மாவு ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது நம்ம போடுறோம், அதனால் லைட்டாக நீங்கள் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம எங்கேயும் வெளியில் எங்கேயும் போக முடியாது, எல்லா ஷாப்புமே க்ளோஸாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வீட்டில் சூப்பராகவும் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களை சாப்பாடு வைக்க தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக வருது பாருங்களேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேக்கோஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.